வணக்கம் சார். வா வா உட்காரு. பயப்படாதம்மா வா உட்காரு. சுமிதா நீ ரொம்ப அழகா இருக்க. என்ன உனக்கு தெரியுமா? ஐ அம் ராமநாத செட்டியார். எங்க கம்பெனி ரஜினியும் கமலையும் போட்டு ரெண்டு பெரிய படம் எடுக்க போறோம். அவங்களுக்கு ஜோடியா உன்னை போட்டா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். கோடிக்கணக்கில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி பிரம்மாண்டமான படங்களை எடுக்கிற எங்களை மாதிரி தயாரிப்பாளர்களுக்கு ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. படம் சரியா போகலன்னு வச்சுக்க, நாங்க போட்ட பணம் பூராவும் கடல்ல போட்ட காசு மாதிரி தான். அப்ப மறுபடியும் படம் எடுக்க எங்கட மாதிரி ஆளுங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் ஒன்ன மாதிரி அழகான இளம் நடிகைங்க தான். பாப்பா ஆஹா, பார்வை கூட அழகாத்தான் இருக்கு. என் மனசுல இருக்கிறத நான் ஓப்பனா உங்ககிட்ட சொல்லட்டுமா? ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உள்ள ஏசி பெட்ரூம் இருக்கு, அங்க போய் நிம்மதியா பேசலாமா? வேண்டாம் சார், இங்க இருந்தே சொன்னா போதும். ஏசி எனக்கு அலர்ஜி. எனக்கு தெரியும், ஜோக்கு தானே. கவலைப்படாத பாப்பா, இங்க நடக்கிற எதுவும் வெளியில யாருக்குமே தெரியாது. இந்த ஒரு படத்தோட நீ நம்பர் ஒன் ஹீரோயினியா மாற போற. நடிக்கிறதுக்கு திறமை மட்டும் போதாதா? ப்ரொடியூசருக்கு உடம்பையும் கொடுக்கணுமா? அது எனக்கு இப்பதானா தெரியுது. அதுக்கு நீ வேற ஆளை பாரு. யாரு மட்டும் மனசு வச்சாருனா என்னம்மா? என்னாச்சு என்னாச்சு? சாருக்கு உங்களை பிடிச்சதா இல்லையா? பொறுக்கி நாய், குடி கொடுக்கறது உழப்பா? இதுக்குதான் என்ன கூட்டிட்டு வந்தியா? புகடி அந்த முதலாளி உங்ககிட்ட தப்பா நடந்ததுக்கு நீ அந்த மேனேஜர் அடிச்சிருக்க கூடாதுமா. நீ பண்ணது தப்பு. ஏ பூங்குடி, சினிமாவை பத்தி உனக்கு தெரியாதுமா? கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாதான் முடியும், இல்லைன்னா நிக்க முடியாது. அத முதல்ல ஞாபகம் வச்சுக்க. அப்போ அந்த அயோக்கியனை சந்தோஷப்படுத்த நான் போய் படுக்கணுமா? இது நீ என்ன பெத்தவளா இருந்தா எங்கிட்ட எப்படி சொல்லுவியோ? உங்க அம்மா உன்னை தெருவில் பெத்து போட்டுட்டு போனப்போ நான் தாம்மா உன்னை தூக்கி வளர்த்த. இல்லைன்னா ஏதாவது ஒரு பிச்சைக்காரன் கையில மாட்டி கண்ணும் காதும் இல்லாம தெருவில் கிடந்திருப்ப. நான் பேசுறது தப்பா இருந்த என்ன பண்ணிச்சிருக்க?
இந்தங்கம்மா. ம், கொடு. நான் போடுறேன். ஹாய் சுமித்ரா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். குட். ஓகே. தேங்க் யூ. நீ இப்போ ஒரு பாப்புலர் ஆர்டிஸ்ட் ஆயிட்ட. இப்போ நீ ரீசெண்டாக நடித்த ஒரு மலையாள படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டுன்னு கேள்விப்பட்ட. கன்க்ராச்சுலேஷன்ஸ். சிட் டவுன். அப்புறம் நிறைய படங்கள் கமிட்டாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அது உண்மையா? ஆமாம். ஓ குட். எல்லாம் கடவுளோட கருணை சார். சுமிதா, உனக்கு ஒரு கிளாட் நியூஸ் சொல்ல போகிறேன். என்ன? அடுத்ததான் நான் நடிக்க போகிற படத்தில் நீ தான் ஹீரோயின். ப்ரொடியூசர்கிட்ட ஸ்பெஷலாக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ சார். உங்க கூட சேர்ந்து நடிக்க சான்ஸ் கிடைக்கிறது பெரிய பாக்கியம் சார். அந்த படத்தோட டிஸ்கஷனுக்காக நாளைக்கு ஒரு கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் தாஜ் ஹோட்டல்ல. கண்டிப்பா நீ வந்தே ஆகணும். ஏய் சுமி, என்ன ஆச்சு? நீ தனியா வந்த போதும். சாரி சார். எதுக்கு? எனக்கு அந்த மாதிரி கெட் டுகெதர்லாம் பழக்கம் இல்லை. என்ன சுமிதா, சினிமால இதெல்லாம் சகஜமான விஷயம் தானே? ஆக்டிங்னா நடிப்பு தான். இது நடிப்பு நினைச்சா போருமே. அங்க ஒரு சூட் ரூம் புக் பண்ணிருக்கேன். இந்த சுமிதாவுக்கு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒவ்வொருத்தங்கிட்டையும் போய் சேலைய வைக்கணுமா? அதுக்கு வேற ஆளை பாரு. சுமிதா, இன்னைக்கு இருக்கிற ஹீரோயின்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி தான் இன்னைக்கு இவ்வளவு பேர் ஆளா வந்திருக்காங்க. ஏன் இந்த மாதிரி ஆம்பளைங்கள வெறுக்கற? என் மனசுக்கு பிடிச்ச என்ன விரும்புற ஒரு ஆம்பளை என்ன தேடி வந்தானா, அவனுக்கு என் உடம்ப காணிக்க ஆக்குறதுல எந்த தப்பு இல்ல. ஆனா என் சம்மதம் இல்லாம யாராவது என் உடம்ப தொட வந்தானா, அவனோட ஆண்மைய நான் அறுத்துருவேன். ஹலோ. ஆமா, சுமிதா வீடுதான். சுமிதா கேரளாவுக்கு ஷூட்டிங் போயிருக்கா, ரெண்டு வாரம் கழிச்சு தான் வருவா. என்ன, தமிழ் படத்தோட ஷூட்டிங்கை இங்கே வச்சிருக்கீங்களா? அது எப்படிங்க முடியும்? நீங்க சுமிதாவையே கூப்பிட்டு கேளுங்க. சரி சரி, நான் வச்சிட்டுமா? ம். நடக்காதே அப்படி சொல்லாதீங்க சார். நான் அங்கே போயிடலங்க, ப்ராப்ளம் ஆகிடும். எப்படியாவது ரெண்டு திவசம் என்ன அனுப்புங்க. இது என்னோட ரிக்வெஸ்ட் சார், ப்ளீஸ். ஆ சரி சரி, ரெண்டு நாளன்னு சொல்லிட்டு போயிட்டு வரா லேட் ஆச்சுன்னு ஷூட்டிங் முடங்கும். எல்லாரும் சும்மா இருக்கணும். இல்லை சார், நான் கண்டிப்பாக வரும். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ரொம்ப நன்றி சார். ஆ சுமிதா, ஒரு ஃபிலிம் வீக்கிலே ஆளுகள் உன்னை காண வந்துட்டுண்டு, அவருக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துரு. ஐயோ, எனக்கு இன்டர்வியூ கொடுத்து பழக்கமில்லை சார், ரொம்ப பயமாக இருக்கு. எதுக்கு பேடிக்கணுது? அவங்களோட சோதியங்களுக்கு உனக்கு தெரிஞ்ச பதில் சொன்னா மதி. ஓகே சார். சரி சொல்லுங்க சார். மேடம், முதல் படத்துல நீங்க பயங்கர கிளாமரா நடிச்சிருக்கீங்க, தொடர்ந்து நீங்க இதுபோல கிளாமரா தான் நடிப்பீங்களா இல்ல ஹோமிலி கேரக்டர்ஸும் பண்ணுமா? முதல் படமே எல்லாருக்கும் பிடிச்சதுனால தான் அதே மாதிரி வேஷங்கள் பண்றதுக்கு என்ன கூப்பிடுறாங்க. இனி நிறைய டிஃபரெண்ட் கேரக்டர் செய்யணும்னு தான் எனக்கும் ஆசை. அது சரி. மேடத்தின் கடவுள் பக்தி உண்டோ? ஆமா, எல்லா ரங்கத்தும் இப்போ பெண்கள் முன்னேறி வந்துட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஹூலன் தேவியை குறிச்சு மேடத்தினோட அபிப்ராயம் என்ன? தேவி பராசக்தி தான் எனக்கு பிடிச்ச கடவுள். எல்லா வெள்ளிக்கிழமையும் நான் அம்மன் கோயிலுக்கு போறதுண்டு.